அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டாக்டர் மகேந்திரன். ஸோ இப்போது நம்ம இது அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக கொண்டை கடலை சைஸில் வச்சுருக்கிறோம். இப்போது உங்களுக்கு கேள்வி வரலாம், சரி இது வச்சாச்சு எப்படி இந்த டெக்னாலஜி வேலை செய்யும், இப்போது வந்து இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எனக்கு ஏதாவது வேணும்னா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் வேணும்னா நம்ம வந்து பாஷையில் ஏதோ ஒரு தமிழாக இருக்கட்டும், அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், எந்த பாஷையோ நமக்கு தெரியுதோ அந்த பாஷையில் பேசி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். பட் பூச்சிகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்களை வச்சு கம்யூனிகேட் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எதிரி இருக்கிறான் அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசனை திரவியத்தை அது வெளியில் விடும். அப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூச்சி அது சார்ந்த பூச்சிக்கு ஓகே இந்த இடத்துல எதிரி இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண் பூச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு இனப்பெருக்க காலம் வரும்போது அந்த பெண் பூச்சி ஒரு வாசனை திரவியத்தை வெளியில் விடும். அப்போது அந்த ஆண் பூச்சி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் தள்ளி இருந்தாலும் இது காற்றுல கலந்து வர்ற இந்த பெண் பூச்சி வெளியிட்ட அந்த வாசனையை அது கண்டுபிடிச்சி அந்த காற்று வந்த திசையில் வாசனை வந்த திசையை நோக்கி வரும். வந்து இந்த பெண் பூச்சி இங்கே இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சி அதோட இனப்பெருக்கம் நடக்கும். சரியா? இனப்பெருக்கம் நடந்ததுக்கப்புறம் பெண் பூச்சி வைக்கிற முட்டை இருக்கு இல்லையா, ஆண் பெண் பூச்சிகளோட இனப்பெருக்கம் நடந்து வைக்கிற முட்டையிலிருந்து தான் மட்டும்தான் புழுக்கள் வெளியில் வரும். இப்போ இந்த இனப்பெருக்கம் நடக்கலை அப்படின்னா அந்த முட்டைகள் பெண் பூச்சிகள் வச்சாலும் அந்த முட்டையிலிருந்து எதுவும் வெளியில் வராது, ஏன்னா புழுக்கள் வராது. அது வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்காக தான் இருக்கும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கருவுறாத முட்டைகள். இது நம்ம இனப்பெருக்கம் நடந்ததுக்கப்புறம் தான் கருவுற்ற முட்டைகள் உருவாகும், அதிலிருந்து புழுக்கள் வெளியில் வரும். நம்ம இனப்பெருக்கம் கலவி நடக்காமல் வைக்க பெண் பூச்சிகள் முட்டையிட்டதுன்னா அதிலிருந்து பெண் புழுக்கள் வந்து வராது. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மருந்து அடித்து பண்ண முடியல. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். கிரெமிட் பிபிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு இது வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கம்பெனிகளுக்கு மேலே கலந்துக்கிட்ட இன்னொரு போட்டியில், அதாவது பெஸ்ட் இன்னோவேட்டர் அவார்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியிலேருந்து இதுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது வந்து ஃபிரமோன் டெக்னாலஜி, அதாவது இனக்கவர்ச்சி பொறி இருக்கிற டெக்னாலஜி. காசிப்ளியூர் அப்படிங்கிற ஒரு இனக்கவர்ச்சி திரவம் இந்த ஃபார்முலேஷனில் இந்த ப்ராடக்டில் இருக்குது. இது எப்படி எக்ஸாக்டாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெண் வந்து ஒரு ஆண் துணையை அது பறந்துக்கிட்டு இருக்கும்போது தேர்ந்தெடுக்கும். அது பறந்துட்டு இருக்கும்போது தேர்ந்தெடுத்த பின்னாடி அது சேர்ந்ததுக்கப்புறமா நேராக இதோட மேல் பகுதியில் வந்து செட்டில் ஆகும். இதுக்கு மேல் பகுதியில் வந்து உட்காரும். இந்த 6 அங்குலம் இருக்கிற பகுதியில் தான் அதிகபட்சமாக அந்த அந்திப்பூச்சிகள் இனப்பெருக்க காலத்தில் கலவி நடக்கிற காலத்தில் வந்து உட்காரும். அப்போது நம்ம அந்த இடத்துல இந்த ஃபிரமோன் வந்து இதோட வாசனை வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். அப்போது இப்போ நீங்கள் கீழ்ப்பகுதியில் வச்சிங்கன்னா என்னாகும், கீழேருந்து மேலே வரும். ஆனால் அது இந்த இடத்துலையே இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக அது வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன், ஆட்டோ கன்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொன்னோம். அதாவது இப்போ இது ஒவ்வொரு டோலப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை வந்து டோலப்ஸ்னு சொல்லுவோம். இந்த கொண்டை கடலை வடிவில் வச்சுருக்கிறத நம்ம டோலப்ஸ்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 100,000 பெண் பூச்சிகளுக்கு சமம். இது வெளியிடுற திரவமானது கிட்டத்தட்ட 100,000 பெண் பூச்சிகள் வாசனையை வெளிவிட்டதுன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வாசனை கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் சுற்றளவுக்கு இந்த வாசனை காற்று அடிக்கிற திசையில் இந்த வாசனை பரவி இருக்கும். குறைஞ்சது 100 மீட்டர், அது ஈவன் 200 மீட்டருக்கு கூட இந்த வாசனைகள் பரவி இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த பெண் பூச்சியோட வாசனை வெளியில் வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு பெண் பூச்சி இருக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு பெண் பூச்சி இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆண் பூச்சி இருக்குது. இந்த ஆண் பூச்சி என்ன செய்யும், இந்த பெண் பூச்சியும் வாசனையை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஸ்பாட்டிலிருந்து வர்ற வாசனை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆண் பூச்சி இங்கிருந்து நேராக இந்த பெண் பூச்சி இருக்கிற இடம் அதுக்கு தெரியாது. ஏன்னா இங்கேருந்து வர்ற வாசனை இந்த பெண் பூச்சி வெளியிடுற வாசனையை அப்படியே அமர்த்திடும். அப்போது என்னாகும், இதுதான் பெண் பூச்சின்னு நினச்சிட்டு இங்கிருந்து ஆண் பூச்சி இதைத்தான் தேடி வரும். இங்கே வந்து பெண் பூச்சி இருக்கான்னு பார்க்கும், கிடைக்காது. திரும்ப நம்ம இன்னொரு இடத்துல வச்சுருப்போம், அதை நோக்கி போகும், அங்கே பெண் பூச்சி இருக்கான்னு பார்க்கும்,
அங்கேயும் இருக்காது. இப்படியே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏக்கரில் 400 இடத்துல வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த 400 ஸ்பாட்டையும் சுற்றி 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 வந்துட்டு பெண் பூச்சி எங்கே கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்துல ஒரு 100 பெண் பூச்சி, 1000 பெண் பூச்சி, ஈவன் 1,00,000 பெண் பூச்சி இருந்தாலும் அதால் கண்டுபிடிக்க முடியாது இது வச்சதுக்கப்புறம். அப்போ என்ன நடக்கும், இனப்பெருக்கம் நடக்காது. இனப்பெருக்கம் சுத்தமாக கலவி நடந்தால் தானே இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ கலவி நடக்கலைன்னா இனப்பெருக்கம் நடக்காது. அது வைக்கிற ஈவன் முட்டைகள் வச்சாலும் அந்த முட்டைகள்லேருந்து புழுக்கள் வெளியில் வராது. அந்த புழுக்கள் தான் நம்ம செடியை வந்து மகசூலை பாதிக்குது. அந்த புழுக்கள் வரலை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இளஞ்சிவப்பு காய் புழுக்களோட தாக்கம் கட்டுக்குள்ளே வந்துடும். இதுதான் இந்த டெக்னாலஜி. பிடி காட்டன், பிடி காட்டன் காட்டன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தண்டு துளைப்பான் புழுக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போல்வாம்ஸ், போல்வாம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்த காய்ப்புழுக்கள் வேறு, அதாவது இளஞ்சிவப்பு காய்ப்புழு தவிர்த்து வேறு சில காய்ப்புழுக்கள் இருக்குது, அந்த காய்ப்புழுக்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை பிடி காட்டன் வந்ததுக்கப்புறமும் கட்டுப்படுத்த முடியல, மருந்துகள் வச்சும் கட்டுப்படுத்த முடியல. இதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், இந்த கிரெமிட் பிபிடபிள்யூ அப்படிங்கிற இனக்கவர்ச்சி, அதாவது இனக்கவர்ச்சி திரவம் உள்ள காசிப்ளியூர் உள்ள ஒரு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. கிரெமிட் பிபிடபிள்யூ ஏடிஜிசி பயோடெக் பிரைவேட் லிமிடெட் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான தயாரிப்பு இது. உண்மையிலே நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் பார்த்த உடனே உண்மையிலே நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது இதை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கம்பெனிக்கும் தெரிவிக்கலாம். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி.